சுரா ஸ்கூல் கைட்ஸ் 2023 and 2024 எடிஷன் அனைத்து வகுப்புகளுக்கும் தற்போது அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆசிரியர்களின் நம்பிக்கை மாணவர்களின் எதிர். சட்டவிரோத பண பரிமாற்றம், அந்நிய செலாவணி மோசடி தொடர்பாக உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி எம்பி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் நேற்று சோதனை நடத்தினர். சைதாப்பேட்டையில் உள்ள பொன்முடி வீட்டில் நடந்த சோதனை 13 மணி நேரம் நீடித்தது. அப்போது பல்வேறு ஆவணங்கள், 70 லட்சம் ரூபாய் ரொக்கம், வெளிநாட்டு கரன்சிகள் கைப்பற்றப்பட்டன. அதன் அடிப்படையில் பொன்முடியை விசாரணைக்காக நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு அதிகாரிகள் அழைத்து சென்றனர். இரவு 8 மணிக்கு தொடங்கிய விசாரணை நள்ளிரவு 3 மணிக்கு முடிந்தது. மீண்டும் இன்று மாலை 4 மணிக்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு அவருக்கு சம்மன் வழங்கினர். அதன் பிறகு அமைச்சர் பொன்முடி வீட்டுக்கு புறப்பட்டு சென்றாா்.